மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணையை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலுள்ள இணைப்புகளை பகிரங்கப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய தெரிவித்தார். ஒரு சில இணைப்புகளை பகிரங்கப்படுத்தினால் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இடையூறு ஏற்படலாம் என சட்டமாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சில இணைப்புகளை பகிரங்கப்படுத்துவதன் மூலம் விசாரணைகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது என தமது கடிதத்தில் ஜனாதிபதியின் செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக சட்டமாதிபர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இலங்கை மத்திய வங்கி மற்றும் நாணய சபை சமர்ப்பித்துள்ள ரகசிய ஆவணங்களை பகிரங்கப்படுத்துவது தொடர்பில் குறித்த நிறுவனங்களிடம் ஆலோசனை பெற வேண்டியுள்ளதாகவும் தமது கடிதத்தில் அறிவித்துள்ளதாக சட்டமாதிபர் ஜயந்த ஜெயசூரிய தெரிவித்தார். ஆணைக்குழு அறிக்கைக்கு மூன்றாம் தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் தொடர்பில் தனித்தனியாக பரிந்துரைகளை பெற வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆணைக்குழுவின் இணைப்புகளை பகிரங்கப்படுத்துவது தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையுடன் கூடிய கடிதம் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்புள் ஆய்வு திணைக்களம் மேற்கொள்ளும் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ள விடயங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் சட்டமாதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளாா்.